காலையில் தோசை ஊற்றுறதுக்கு சட்னி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோகா நிறைய கட் பண்ணி வச்சுருக்கீங்கம்மா. சட்னி செய்யலையா இன்னைக்கு? இதை செய்யணுமா? இதுதான் கோவக்காயில் இன்னைக்கு செய்யலான் இருக்கிறேன். கோவக்காயில் சட்னியா? அது எப்படி செய்யறது? இருந்தாலும் தேங்காய் சட்னி சாப்பிட்றோம், அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வித்தியாசமாக கோவக்காய் சட்னி சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேம்மா. ஆ சரி, நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னு. சரி, கோவக்காய் சட்னி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறீங்களாம்மா? கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்மா, க்ளீன் பண்ண கோவக்காய், காஞ்ச மிளகாய், அப்புறமா 6-7 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, புளி, சீரகம், பூண்டு 1 பூண்டு, கருவேப்பிலை, இவ்வளோ தான் இன்னைக்கு தேவை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சாச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். உளுத்தம்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். உளுத்தம்பருப்பு வந்து 2 ஸ்பூன் இருக்குமா அளவு? ஆமாம், 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் தக்காளி எதுவுமே போட தேவையில்ல. தேங்காய் ஒரு சின்ன துண்டு வச்சுருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன்னா இருக்குது. இந்த துண்டு 1 துண்டு போதும். சரி, ஒரு துண்டையும் போட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த ஒன்றும் போதும், நிறைய வேண்டாம். இதில் போட்டினாலும் போடலாம், இல்லாட்டாலும் போட வேண்டாம்னாலும் அதை நிறுத்திக்கலாம். சரி, இது மட்டும் கூட போதும். இது பொன்னிறமானே இது எடுத்துடணும். இதை எடுத்துட்டு பூண்டு போட போகிறோம். பூண்டு வதங்கணும். இந்த பூண்டு வதங்கினதும் இதையும் எடுத்துட்டு அதுக்கடுத்து கோவக்காயை போட்டு வதக்கணும். பூண்டு வதங்கிச்சு. ஏன் எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து வதக்குறீங்கம்மா? அது வந்து தனியாக வதக்கினா தான் அது, அல்லனா அந்த கோவக்காய் வதங்குறதுக்குள்ளே இந்த உளுந்து ரொம்ப கருகிடும். உளுந்து வத்தல் எல்லாமே ரொம்ப கருகிடும். அதனால் நம்ம தனித்தனியாக இப்படி வறுத்து வச்சுக்கிட்டோன்னா கருகாது. கோவக்காய் இன்னைக்கு பாதி தான் போட போகிற, நிறைய இருக்குது. மத்தியானம் லஞ்சுக்கு பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ சட்னிக்கு கொஞ்சம் போட்டு, ஏன்னா நிறைய இருக்குது, எல்லாம் வேஸ்ட் ஆகிடாமல் பண்ணணும்ட்டு இன்னைக்கு இதுக்கு சட்னி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் மத்தியானம் லஞ்சுக்கு. அது இப்போ சட்னியை பார்ப்போம். இது நல்லா காய் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு டவுட் கேட்குறேன், புளி எதுக்குமா கொஞ்சமாக சேர்த்துருக்க? புளி எதுக்கு இதில் சேர்க்க? அது வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை தேவைப்படுது, அதனால் ஆனால் ஒரு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தக்காளின் விலையெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் புளியை சேர்த்துருக்கேன். இது போட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ஆமாம். இது வந்து காய்ங்க இப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க காய், இந்த கோவக்காய் சாப்பிட்டாலே ஓடுவாங்க. அதுக்காக இது சட்னி மாதிரி வச்சுட்டுனா அந்த கோவக்காயோடைய அந்த விதையெல்லாம் வந்து வாயில் வரும்போது பிடிக்காது, நிறைய பேர் குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. அதனால இதை அரைச்சி சட்னியை வச்சுட்டா சாப்பிட்டுக்குவாங்க, வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாளைக்கு. சரி, ஆமாம். கல் உப்பு போட்டுக்கலாம், காதிலே போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும். கலையை வதக்கினதும் இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கணும். எல்லாமே இது எல்லாமே போட்டு வச்சு கருவேப்பிலை, இது கால் சிமெண்ட்ருக்கு ஒன்று வச்சுக்கணும். அதுதான் இதெல்லாம் நல்லா துண்டி விட்டுட்டு அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ, அவ்வளோதான். கருவேப்பிலாம் லேசாக கொடுத்தா போதும். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் தாளசம் பண்ணணும் சொல்லி காமிக்கிறேன், அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஆமாம், இது ஆறட்டும், அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு, கடாயில் தாளிச்சிக்கலாம். இது அரைச்சி வச்ச சட்னியை, இது பார்க்குறதுக்கு கார சட்னி மாதிரியே இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். தாளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். நான் சாப்பிட்டு பார்த்தேன், அப்படியே கார சட்னி மாதிரியும் இருக்குது, கோவக்காயில் செஞ்ச மாதிரி தெரியல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தெரியவே தெரியாது, காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து காரம் அதிகமாக போட்டிங்கன்னா கார சட்னி மாதிரியே இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாப்பாட்டுக்கும் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், லைட்டாக நெய் ஊற்றி கூட போட்டு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங் ஹோட்டல்ஸ் கிச்சன்.